ஒரு இடத்திலே கூடிய மக்களை முருகன் தொடர் பாட்டு ஜாலியன் வாலாவாக் என்ற ஒரு இடத்திலே சுமார் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த அந்த இடத்திலே அப்போது நம்மை ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு 1500 to 600 ரவுண்டு சுடுறான். சுடும்போது அங்கே ஆண்கள் பெண்கள் குழந்தைகளான தெரிச்சு ஓடுறாங்க. சுடும்போது மாண்டு விழுறாங்க. கணக்கு சொல்லுது 300 to 400 பேருந்து தெரியல, அந்த அந்த கணக்கில் இருக்கு. ஒரே ரத்த படிந்த மண்ணாக இருக்கு. அந்த மறுநாள் அந்த பகுதிக்கு பகத்சிங் வரார். அவருக்கு 12 வயது அப்போ பகத்சிங் வராரு. அந்த ரத்தம் கலந்த மண்ணை கையில் எடுக்கிறார். எடுத்துட்டு போய் தன் வீட்டில் தன் சகோதரிகிட்ட காமிக்கிறார். நம்ம சொந்த பந்தங்களை சுட்டு வீழ்த்திருக்காங்க, அந்த மண்ணு தான் இது, இந்த மண்ணை வைக்கிறேன், இதுக்கு நமக்கு வீர வணக்கம் செலுத்தணும்னு சொல்லி வைக்கிறார். அன்னைக்கு அவருக்கு அந்த நினைவு வந்து ரொம்ப அவரை வாடிட்டே இருக்கு. ஏன் இது மாதிரி நடக்குது அப்படின்னு யோசிக்கிறார். சில புரட்சிகர சக்திகளோடு சேர்ந்துக்கிறார். 12 வயசுலேயே 14 வயசுல வந்தே மாதம் போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்க. ராஜகுரு சுகதேவி இவரெல்லாம் சேர்ந்து ஒட்டுறாங்க. அப்படி ஒட்டும் போது இவரை போலீஸ் பிடிக்குது. பிடிச்சும் போய் போலீஸ் என்ன செய்ய வழக்குமா, அடிக்கும் உதைக்கும் எல்லாம் பண்ணோம். அதே மீறி வெளியே வர வெளியே வந்து பல்வேறு போராட்டங்களை பண்ணுறாரு, பல்வேறு விஷயங்களை பண்ணுறாரு. அப்போது இந்தியாவில் சைமன் குழுன்னு ஒரு குழு, அந்த குழு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இப்போ சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ சில சட்டங்களை நிறைவேற்றுவதற்காக செய்கிறாங்க, அதை எடுத்து போராடுறாங்க. அந்த மாதிரி சட்டங்களை நிறைவேற்றுவதற்காக சில சட்டங்களை ஏற்றுறாங்க. அப்படி ஏற்றக்கூடாதுன்னு பஞ்சாபிலே லாலா லஜபதி ராய் தலைமையிலே ஒரு போராட்டம் நடக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே திரண்டு போராடுகிறார்கள். போராட்டத்தில் அடித்தே கொள்கின்றனர் லாலா லஜபதி ராயை. இதை பார்த்த ராஜகுரு சுகதேவ் பகத்சிங் போன்றவர்களுக்கு ஒரே கொதிப்பு, என்னடா இது, நமக்காக போராடின நம்ம தலைவரை இது மாதிரி பண்ணிட்டாங்களே, சரி இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கின அந்த போலீஸ் துறையை சேர்ந்தவரை காலி பண்ணணும், இவனை எப்படியாவது சுடணும்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க. போய் சுடுறதுக்கு போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசலில். அன்றைக்கி பார்த்து அந்த அதிகாரி வரல, இன்னொரு அதிகாரி வந்து புல்லட் ஏறி வெளியே வரான், சாண்டர்சன் சுட்டுட்டாங்க, தவறு நடந்து விட்டதுன்னு சொல்லி முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, திரும்ப பிளான் பண்ணுறாங்க, அதோடு நிற்கல. ஏன்னா இந்த சட்டம் நிறைவேற்றக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றனர். என்ன சட்டம் அது, பாராளுமன்றத்தில் போயிட்டு நம்ம குண்டு போடணும்னு முடிவு பண்ணுறாங்க. சுகதேவ் சொல்கிறாரு, பகத்சிங் உனக்கு வயது கம்மி, நீ போக வேண்டாம், நான் போகிறேன் அப்படின்றாரு. ஆனால் பகத்சிங் சொல்கிறாரு, இல்லை இல்லை நான் தான் போவேன், நான் தான் போகணும், இல்லை இல்லை போனால் என்ன நடக்கும் தெரியுமா, அதுக்கப்புறம் வரவே முடியாது வெளியே அப்படின்றாரு. இல்லை பரவாயில்ல நான் தான் போவேன் அப்படின்றாரு. அப்போ அங்கே கூட்டத்தில் பேசி முடியாது, பகத்சிங்கும் பத் அப்படின்னு ஒரு தோரம் போகிறது முடிவு பண்ணுறாங்க. அவர்களுக்கு உள்ள அனுமதி கிடைக்கிது, உள்ளே போகிறாங்க. அந்த இவங்க உள்ளே போய் உட்கார்ந்த பக்கத்திலேயே சைமன் உட்காந்துருக்காரு, உள்ளே மோதிலால் இருக்கார், மோதிலால் நேரு இருக்கார், ஜின்னாவும் இருக்கிறாரு. இந்த சட்டம் என்ன சட்டம் அப்படின்னா, இன்னைக்கு நேற்று இல்லை பிரிட்டிஷார் காலத்திலேயே தொழிலாளர்களின் வேலையை பறிக்கிற சட்டம், தொழிலாளர்களின் வேலையை பறிக்க. இன்னைக்கு அதை நிறைய செய்யலாம், இந்திய நாடு சுதந்திர நாடு ஜனநாயக நாடு, ஆனால் அது செய்யலாம், இப்போ கூட சமீபத்தில் கூட செஞ்சாங்க. ஆனால் தொழிலாளரின் வேலையை பறிக்கிற சட்டம். இன்னொன்று, விசாரணையே இல்லாமல் கூட்டு போயிட்டு என்ன கேஸ் ஒன்று போடலாம், அவங்கள காலி பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. அது அந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்லி அந்த வெடிகுண்டு வந்து யாரையும் கொள்வதற்காக இல்லை, யாரையும் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்காக இல்லை, அந்த இடத்த சீரழிக்கிறதுக்காக உள்ள சத்தம்
இந்த சட்டம் சொல்லக்கூடாது, எல்லா காதலையும் கேட்கக்கூடாதுன்னு சத்தம் அதிகமாக வர அளவுக்கு அந்த குண்டை போடுறாங்க. போடும்போது வெடிக்குது, போடவே இல்லை. அவங்க அங்கேயே நிற்கிறாங்க, காவலர்கள் பிடிக்கிறாங்க, கூட்டு போயிட்டு அவரை ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் போடும்போது கேட்குறாங்க, அவர் எல்லாத்தையும் சொல்கிறாரு, இப்படி தான் வெடிகுண்டு தயாரித்தோம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஜெயிலில் எல்லா விஷயத்தையும் சந்திக்கிறாரு. அவரு முயற்சி பண்றாரு. அப்படி பண்ணும் போது சில புத்தகங்கள் மட்டும்தான் வெளியே வந்திருக்கு. அதுல நான் ஏன் நாத்திகன் ஒரு புத்தகம், அந்த புத்தகம் கூட வந்திருக்கு. அது தமிழ்ல ஜீவாவும் தந்தை பெரியாரும் வந்து அதை இங்கே தமிழாக்கம் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. அப்போது பகத்சிங் நீதிமன்றத்தில் கூட என்ன பண்ணுறாரு, அதை பிரச்சார மேடையாக மாற்றுறாரு. நான் வந்து ஆங்கில அரசாங்கத்துக்கு எதிராக போகிறான்னே, ஆமாம் அப்படின்னு பிரச்சார மேடையாக மாற்றுறாரு. சிறையில் நிறைய புத்தகத்தை படிக்கிறாரு. அவரோட பிறந்த நாள் வருது. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, இவருக்கு ஜனா அங்கே போயிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விட்டுருவாங்க. ஏன்னா நிறைய பேரை மன்னிப்பு வாஜ்பாய் போன்றவங்கெல்லாம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து தான் வெளியே வந்தாங்கன்ற வரலாறு நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கறதுக்கு சொல்கிறாரு அவங்க அப்பாவை, இவர் நீங்கள் இனிமேல் என்னை பார்க்க வராதிங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நான் இந்த நாட்டுக்காக போராடிய ஒரு போராளி, ஒரு போர் வீரன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு பார்க்க தயாராக இல்லை. அந்த மாதிரி ஒரு போராட்ட காலத்தில் போராளியாக இருந்தவர் ஆக்சுவலாக தூக்கு தண்டனை கொடுத்துட்டா முடிவு பண்ணிட்டாங்க. தூக்கு தண்டனை கொடுத்துட்டா எல்லாருக்குமே வந்து பயம் வரும், ஏன்னா இறக்க போகிறன்ற பயம். ஆனால் மகிழ்ச்சிக்கு பயமே இல்லை. தூக்கு தண்டனை கொடுத்த கைக்கு கயிறெல்லாம் இது பண்ணுவாங்க, அந்த கயிறெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. பகத்சிங்க்கு நாளுக்கு நாள் எடை கூடுதான். வந்து கேட்குறாங்க, என்னப்பா இது தூக்கு தண்டனை கொடுத்த கைதுக்கு நாலு இடம் கொடுத்து இந்த கயிறு தாங்கம்மா, வேற கயிறு மாற்றுங்க அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட கடைசியாக கேட்குறாங்க, தூக்கு தண்டனை உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் தூக்கு தண்டனை கொடுக்குறீங்க, நாங்கள் போர் வீரர்கள், எங்களை சுட்டு கொள்ளுங்க, எங்கள் ரத்தம் இந்த மண்ணில் பழிட்டோம், நாங்கள் வந்து இந்த தரையில் நிற்போம், எங்களை வந்து தூக்கில் போடாதீங்கன்றாங்க, இல்லை அது முடியாதுன்றாங்க. சரி எங்கள் தலையில் இருக்க அந்த கருப்பு துணியாவது இல்லாமல் போடுகின்றாங்க. அதை முடிவு பண்ணி மகத்சிங்க தூக்கில் போடுறாங்க. இந்த தூக்கில் போடுவது என்பது என்னன்னா, மார்ச் 24ஆம் தேதி தான் தூக்கில் போடுறதா இருந்தது. ஆக்சுவலாக காலையில் போடுவாங்க தூக்கில், மார்ச் 24. நாட்டில் ஒரு பெரிய பரபரப்பு இருந்திருக்கப்ப மகத்சிங் தூக்கில் போடுறது. காந்தி கிட்ட போய் பேச சொல்லியிருக்காங்க. காந்தி என்ன பண்ணியிருக்காரு, போயிட்டு நீங்க சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்துருக்காரு. காந்தி ஒரு வேளை சொல்லியிருந்தா கூட பகத்சிங்க விடுதலை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அப்போ மறுநாள் என்ன நடக்குதுன்னா, 24ஆம் தேதி தூக்கில் போட வேண்டிய பகத்சிங்க 23ஆம் தேதியே பிளான் பண்றாங்க இவங்களை போட்டுன்னு. ஜெயில் வாசல்ல நிறைய ஜனம் கூடிட்டே இருக்கு. என்ன பண்ணுறாங்க, தூக்கில் போகிறதுக்கு முன்னே 4 மணிக்கு எப்பயுமே செல்லு சிறைக்கு செல்லலாம் 5-6 மணிக்கு தான் அடைப்பாங்க. 4 மணிக்கே எல்லாரையும் உள்ளே போக சொல்லி செல்லை அடைச்சிட்டாங்க. 4 மணிக்கு அடைச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6.5 மணிக்கு கூட்டு போய் உங்களை தூக்கில் போடுறாங்க. முன்னே கொண்டு போனால் பெரிய பிரச்சனை ஆகிடும், முன் வாசல் வழியாக பண்ணல. பின்னாடி செவுறு, அந்த சிறையோட செவுரை உடச்சி தூக்கின்னு போயிட்டு அந்த அந்த ஜால்ஜட் நதிக்கரையில் எரிக்கிறாங்க. எரிக்கும்போது 900,000 மக்கள் அங்கே கூடிட்டாங்க. கூடினோடனே அரைவரையாக அடிச்சுட்டு ஓடிட்டான். அப்புறம் அந்த மக்கள் அதை எடுத்து எரித்து அந்த நதியில் கரைச்சிட்டு மறுநாள் மிகப்பெரிய ஒரு அவங்க இறக்கும்போது அதாவது ரெண்டு தூக்கில் போட போகிறோம் இப்கிலா ஜிந்தாபாத் சொல்லி சிரிச்சுக்கிட்டே தூக்கில் தூக்கு மேடையை முத்தமிட்டிருக்காங்க. நிறைய பேர் பேசும்போது தான் சொல்லுவாங்க தூக்கு மேடையை முத்தமிட்டவங்க அப்படின்னு. இப்போ இப்லாத் ஜிந்தாபாத்னு சொல்லி முத்தமிட்டா மறுநாள் அந்த விஷயம் மக்கள் மத்தியில் பெரிய விஷயமாகி பஞ்சாப் மொழிக அது பகத்சிங்க்கு வீரவணக்கம் செலுத்தக்கூடிய நாளாக மாறிடுச்சு.
இது ஒரு சம்பவம். இது பகத்சிங் துவாரில் நிறைய பேசினால சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். யுக புரட்சி மாமேதை லெனினுடைய நூற்றாண்டு விழா. மாமேதை லெனினுடைய நூற்றாண்டு. மாமேதை லெனின் என்ன பண்ணார்? யுக புரட்சி பண்ணார். யுக புரட்சின்றதெல்லாம் நிறைய தெரியும். ஆனால் உண்மையிலேயே இங்கிருந்து சென்று வந்த என்எஸ் கிருஷ்ணன், பெரியார் போன்றவர்கள் அங்கே சொர்க்கம், அந்த ஊரில் சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்தோம். சொர்க்கம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? சொல்லுவாங்கள்ல சொர்க்கம் எப்படி இருக்குன்னு. அதை பார்த்துட்டு வந்ததா இங்கே பீச்சில் கூட்டம் போட்டு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பேசியிருக்காங்க. அந்த ரஷ்யா லெனினோட புரட்சிக்கு அப்புறம், யுக புரட்சிக்கு அப்புறம் எப்படி அந்த நாடு இருந்ததுன்னு. ஒரு இங்க ஒரு கடையில போயிட்டு ஒரு ஆப்பிளோட விலைய கேட்டா ₹3 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிமா, ₹3 அங்க கேட்டிருக்காங்க ஒரு கடையில. ஒரு குழந்தைகிட்ட யாரு, பெரியார், என்எஸ்கே போன்றவர்கள் ரஷ்யா போயிருந்திருக்காங்க. ஒரு ஆப்பிள விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ₹3 அந்த ருப்பில் ₹3 சொல்லியிருக்காங்க பாப்பா. சரி பாப்பா, இது எனக்கு ஒரு ₹5 கொடு அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ₹5 கொடுத்தனா எனக்கு 6 மாதம் சிறை தண்டனை கிடைக்கும்னு இருக்கு. இங்கே என்ன சொல்லுவோம்? ₹3 கொடுத்தா, ₹5 கொடுத்தா ₹2 லாபம் கிடைக்கும் சொல்லுவோம். அந்த லாபம் என்ற சொல் அகற்றப்பட்டு இருக்கிறது எங்க ரஷ்யாவில். ₹3 தான் விற்கிறோம். ₹2 அதிகமாக வச்சுன்னா 6 மாதம் சிறை தண்டனை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு யுக புரட்சி நந்தினால் எப்பயுமே நிறைய பேர் சொல்லுவாங்க கம்யூனிஸ்டுகள் வெளியே பேசுவாங்க மேடையில், ஆனால் வீட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா பயங்கர பந்தாவாக இருப்பாங்க, அதுவாக இருப்பாங்க, இதுவாக இருப்பாங்கன்னு வாங்க. அங்கேயும் அது நடந்தது. மாமேதை மார்ச் யுக புரட்சி நடத்தியதுக்கப்புறம் அவர் அதிபர் மாளிகையில் இருக்கிறாரு. ஒரு புரட்சி நடந்தால் அந்த ஊர் கொஞ்சம் வறுமையில் இருக்கும். வறுமையில் இருக்கும்போது லெனின் சொல்கிறாரு, எல்லோரும் கருப்பு கோதுமையில் ரொட்டி செய்து சாப்பிடுங்கள் கொஞ்ச நாளைக்கு, நம்ம எல்லாத்தையும் பொருளாதாரத்தை சீரமைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அங்கே இருப்பான்லாம் எட்டப்பேன் இங்கே இருந்த மாதிரி அங்கே என்ன இருக்கான் எதிர்பொருட்சியான என்னன்றான், ஏ லெனின் வந்து அதிபர், அவர் எப்படி இப்போ சொன்னாங்க பாருங்க, மோடி 3 லட்சம் சாப்பாடு சாப்பிட்றாருன்னு. அது மாதிரி லெனின் அதிபர், அதிபர் மாளிகையில் உங்களெல்லாம் ரொட்டி சாப்பிட சொல்லிட்டு, கருப்பு ரொட்டி கோதுமையில் ரொட்டி சாப்பிட சொல்லிட்டு லெனின் வந்து நிறைய பலவிதமான மேஜையில் ஏகப்பட்ட பலகாரங்களை வச்சு சாப்பிடுவாருன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட எதிர்பொறிச்சாளன்னு சொன்னால் நம்மளால கொஞ்சம் டவுட் வரல. உடனே என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ரொட்டியை தயார் பண்ணிடுறாங்க அங்கே இருக்கிற விவசாயிங்க. சரி லெனின் இதை கொடுத்தா சாப்பிட்றா பார்க்கலான்னு நேராக லெனினோட அதிபர் மாளிகைக்கு போகிறாங்க. லெனினோட அதிபர் மாளிகைக்கு போகும்போது அங்கே லெனின் எப்பவுமே விவசாயிகளை உடனே பார்ப்பார், காக்க வைக்கவே மாட்டார். அப்படியே கூட்டு உட்கார வச்சு பார்த்துருவார். லெனின் உள்ளே போனோன்னா அந்த உணவு நேரம், உணவு நேரம் வந்திருக்கு, உணவு நேரத்துக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு உணவு கூட கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்க. ஏன் லெனின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, இங்க கருப்பு கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டி இல்ல, கஞ்சி தான் இருக்கு, அதை விட மட்டமானது, ரொட்டியை விட கஞ்சி தான் இருக்கு, இதெல்லாம் நான் குடிக்க போறேன்னு இருக்காரு. அங்க வெட்டி தலை குளிந்திருக்கிறான் அந்த விவசாயி, அசிங்கப்பட்டிருக்கான். ஏன்னா லெனின் என்ன பண்ணிருக்காரு, இவனை கோதுமை ரொட்டியை சாப்பிட சொல்லிட்டு கஞ்சி சாப்பிட்டிருக்காரு. இதான் அங்க நடந்தது. அதுதான் சொர்க்க பூமின்னு சொன்னாங்க அங்க. இது போன்ற வேலைகளை தான் வந்து ரஷ்யாவில் நடந்தது. ஆனால் எல்லாம் காலி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. படத்தேரி எல்லாம் இழந்து விட்டது தொழிலாளி வர்க்கம். இங்கே பார்த்தீங்கன்னா மோடிக்கு பற்றி வந்து நிறைய சொன்னாங்க. மோடி ஒரு மிகப்பெரிய நடிகன். நான் இந்த சிவாஜியெல்லாம் கோத்துருவார் மோடிகிட்ட, அவ்வளோ பிரமாண்டமான நடிகை. அந்த அப்படி நடிக்க ஆரம்பித்தாருன்னா பேசினாருன்னா அவ்வளோ பிரமாண்டமான நடிப்பு. அந்த நடிப்பு தான் இன்னமும் அங்கே வந்து நின்றுட்டுருக்கு. அப்படி ஒரு விஷயத்தை பண்ணி தான் இன்றைக்கி மோடி வந்து தக்க வச்சிட்ருக்காங்க. ஜிஎஸ்டி வரின்னு போட்டு எதை எடுத்தாலும் வரி, எதை எடுத்தாலும் இது. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கமும் சாதாரண அரசாங்கமாக
ஏகப்பட்ட ஊழல பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க அப்பா காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா சர்க்காரிய ஊழல், அந்த ஊழல், 2G ஊழல், கண்டமே ஊழல பண்ணிட்டு இப்ப வந்து இப்பயாவது மக்களுக்கு ஏதாவது உருப்படியா பண்ணுவாங்கன்னு பார்த்தா மின்சார கட்டணத்தை ஏற்றி வச்சான், வீட்டு வரியே ஏற்றி வச்சான், குழிவுநீர் கழிவுநீர் குடிநீர் வரியே ஏற்றி வச்சான். ஒன்னு இல்ல, ரெண்டு மடங்குல 2.5 மடங்கு ஏற்றி வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே. சாலையெல்லாம் அங்கங்க பள்ளம், இந்த எம்ஜிஆர்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 பள்ளம் இருக்கும், 3 பள்ளசாலை தான் அது. ஒன்று இந்த மார்க்கெட்டில் ஜங்ஷனில் ஒன்று இருக்கோ, இன்னொன்று அந்த பத்மாஸ்டர் சாஸ்திரிக்கிட்ட ஒன்று இருக்கோ, ஒன்று அம்மன் கோயில், இது இந்த சர்க்கிளில் மட்டும் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போது என்ன பண்ணுறாங்க, இதே திமுக என்ன அப்படியே மகா யோக்கியமாக மக்களை காப்பாற்றுற இயக்கம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கடைசி வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கடைசி துளி இருக்கிற வரைக்கும் நக்கி குச்சிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அங்கே அமைச்சராக இருந்து பதவி இது எல்லா சுகத்தையும் வாங்கிக்கிட்டு தான் வந்தவங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக களவாணிய கிட்ட தான் நம்ம இருக்கிறோம். அப்போ மக்கள் புரட்சிகர சக்திகளின் பின்னால் அணி திரள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எல்லா கட்சியும் சொல்கிறேன், ஒருத்தர் மையம் மையம்னு சொன்னார், அவர் பயமாயிட்டார், இப்போ போயிட்டார் பாருங்க, நான் ஒரு மையம் மையன்னார போயிட்டார். அந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக எல்லாமே களவாணியாகிறான். ஆளும் இருக்குன்னா எல்லாமே யாருமே எதிர்கட்சி அப்படின்லாம் கிடையாது, ஒட்டு மொத்தமாக ஆளும் இருக்குன்னா மக்கள் இதற்கு எதிராக சரியான புரட்சிகர சக்திகள் பின்னால் அணி திரள வேண்டும். அப்படி அணி திரளும் போது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இழந்த இந்த தொழிலாளி வர்க்கம் இழந்ததை எல்லாம் மீண்டும் படைக்கும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெற்று கொள்கிறேன். நன்றி.